அன்பு சாய் உறவுகளே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கட்டாயமாக பாபாவின் அருளால் ஆசீர்வாதத்தால் நடக்க வேண்டும். ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞன் ஒரு முறை சொன்னார், உங்களுக்கு ரொம்ப ஆணவம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆணவம் வந்துருச்சு, அகங்காரம் வந்துருச்சு, உங்களுக்குள்ள வந்து நான் தான் பெருசு அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கலைஞன் சொன்ன பதில், நான் எப்பொழுதெல்லாம் எனக்கு ஆணவம் அகங்காரம் அதிகமாகுதுன்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து சுடுகாட்டுக்கு சென்று கல்லறைக்கு சென்று எல்லோரையும் பார்த்துட்டு வருவேன், கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு வருவேன், என்னுடைய வண்டியை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் நின்று இருந்து அமைதியாக எல்லாத்தையும் பார்ப்பேன், நமக்கும் ஒரு நாள் வந்து இந்த சுடுகாடு இந்த கல்லறையில் நாமும் இருப்போம், மண்ணுக்குள்ளே ஒரு நாள் நம்ம புதஞ்சிருவோம், இல்லை சாம்பலாயிடுவோம் அப்படிங்கிறத அந்த கலைஞன் நினைவு கூர்ந்துக்கிட்டே இருந்தான். அவன் இந்த பதிவில் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, சாய் அன்பர்களே, நம்ம எது நிரந்தரம் எது தற்காலிகம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். பாபா அதை தான் சொல்கிறாரு, இந்த பூமியில் வாழ்வது தற்காலிகம், என்னுடைய பாதத்தில் இருப்பது தான் நிரந்தரம். அப்போது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை சில ஆண்டுகள், ஒரு 80 வயசோ இல்லை 70 வயசோ இல்லை 65 வயசோ இல்லை 90 வயசோ, எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பது மிக முக்கியமில்லை, எப்படி நீங்கள் வாழ்ந்து இறைவனுடைய பாதத்தை அடைகிறீர்கள் என்பதான் முக்கியம். இப்போ இந்த கலியுகத்தில் நீங்கள் கடும் தவம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் ரொம்ப வந்து விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்து உங்களால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு நல்லது செய்கின்ற மனோநிலை இருந்து இறைவனுடைய நாமத்தை சொன்னால், சாயினுடைய நாமத்தை சொன்னாலே உங்கள் வாழ்க்கை பொற்காலமாக மாறிவிடும். அப்போது எது நிரந்தரம், இதை ஒவ்வொரு முறையும் இந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. நம்ம என்றைக்கும் அகங்காரம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் நமக்குள்ளே வந்து நான் தான் பெருசுன்னு நினைக்காம இந்த உலகத்தில் முடிந்தவரை நம்ம வாழும் வரை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொன்றும் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ, நல்லதை கற்றுக்கொள்ள வேண்டும், கெட்டதை வேரோடு எடுப்பதற்கெல்லாம் அன்பால் எதை செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கணும். பாபாவை வணங்குறவங்களுக்கு கட்டாயமாக அந்த தகுதி முழுமையாக இருக்கும் அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்கார். என் அன்புக்குரிய சாய் உறவுகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் பாபாவுடைய குழந்தைங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறைவனுடைய பயணத்தை நோக்கி போகின்ற நாள் அதிகமாகி கொண்டு போகிறது. அதாவது புண்ணியத்தை, உங்களுடைய ஞான ரூபத்தை, நீங்கள் வைக்கின்ற நம்பிக்கையை, அதை இந்த பயணத்தை ரொம்ப சூட்சமாக கையாளுங்கள். எப்பொழுதும் அன்பாயிருங்கள், உங்கள் வாழ்க்கை வெற்றிதான்.